₹500 கேட்டதுக்கு உம்மாவே இல்லைன்னு கையை விரிச்சானே. இன்னைக்கு உன் மருமவக்காரிய கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போறானே, எந்த காசை வச்சுக்கிட்டு போறான்? அமட்டி படுபாவி பேய, பொண்டாட்டிக்காரி வந்ததும் வந்தா நம்மளை எல்லாம் சுத்தமா மறந்துட்டான். வீட்டுக்கு ஒரு சாமான் வாங்கி போறதுக்கு கூட ஈவெண்ட் ஆளு ஆளுன்னு ஆள வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டிக்காரிக்கு ஷாப்பிங் போவாட்டி முடியலையோ? ஏங்கிட்ட மட்டும் நல்ல பக்கனையா பேசு. உன் மவங்காரன் வருவாள்ல, அவனுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஆம்பளேட் போட்டு கொடுக்குறல்ல, ஆம்பளை பிள்ளை தான் ஒசத்தின்னு அவங்கிட்ட தான் கேட்கணும். ஆமாட்டி உடனே இதான் சாக்குனே என்கிட்ட எகிரு. நான் என்ன செய்யட்டும், வேலைக்கு போயிட்டு வரப்பய சரி கொஞ்சம் நாக்குக்கு ருசியாக திங்கிட்டுமேன்னு நினச்சேன், அது ஒரு தப்பா? ஆமாம், அப்படியே வானத்தில் போய் கூரைய வெட்டி முறிக்கார். இவர் வேலைக்கு போகிறார், நம்மளா வேலைக்கு ஏன்? எவனுமே அண்ணந்தம்பி மாதிரி குடும்பத்தை காப்பாத்தலையா? ஓம் பிள்ளை தான் அதிசயமா வெட்டி முறிக்கான்னு நினப்பில் அலையுத. 1000 இருந்தாலும் அவன் உன் அண்ணன், உன் அண்ணிக்காரி வந்தவா அவ சரி கிடையாது, அவ தூண்டி விடுறா. இல்லைனா இவன் நமக்கு செய்யாம யாருக்கு செய்வான்? ஆமா, நீ ₹500 கேட்டதுக்கு அம்பிட்டு பாட்டு பாடுனா, பொண்டாட்டிக்காரியை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருக்கானே, 2000-3000 பொருளை வாங்கி தள்ளாமலா வருவான்? செய்யறது அவன் கூட வேலைக்கு போனவளாம், ஹனிமூனு அந்த மூணு இந்த மூணுன்னு போறாவளாம். அவன் புலம்பிக்கிட்டு இருந்தான், பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயுமே போக முடியலேன்னு. சரி ஷாப்பிங்காவது போயிட்டு வரான். பேசாதம்மா, இங்க வீட்டுல கஞ்சிக்கே லாட்ரி, உன் பிள்ளைக்கு ஹனிமூனு கேக்குதோ ஹனிமூனு, அதை வேற உன்கிட்ட புலம்பி இருக்கான். உனக்கு வேற வருத்தம் வருது, வருத்தம். என் பிள்ளையில ரெண்டுமே முத்துதான், நான் சொன்ன பேச்சு கேட்கும், நான் கிழிச்ச கொட்ட தாண்டாது. ஆனா வந்து விழுவலாம் அப்படி இருப்பாளுவோன்னு நினைக்க முடியுமா? என்ன செய்ய, அவனுக்கு வாச்சவா அப்படி இருக்கா, அவன் விருப்பப்பட்டுட்டானேன்னு சொல்லி அவளை கெட்டி வச்சேன். ஆனா சண்டாளி எப்ப குடும்பத்தை பிரிச்சுட்டு தனி குளித்தனம் போலான்னு அலையுதா. என்ன செய்ய, அவ ஆத்தா வீட்டுக்கு வீஞ்சிக்கிட்டு போனா. போனவ அங்க போன உடனே திரும்பி வந்தாலே என்ன கணக்குன்னு தெரியல. வீட்டை பிரிக்க தனி குளித்தனம் போறேன்னு சொல்லியிருப்பாளா இருக்கும், அவ ஆத்தாக்காரி வாயில கொண்டு அடிச்சிருப்பாளா இருக்கும். நல்ல மனுஷி, என்ன செய்ய, அவ அடிக்க போய் தான் இவ பம்மிட்டு கிடக்கா. இல்லனா இந்நேரம் தனி குடுத்தனம் போயிருப்பாட்டி, அதனால கொஞ்ச நாள் பொத்திட்டு கடை, வேற என்ன செய்யறது? ஆமாமா, அவளுக்கு பயந்துகிட்டு என்ன பேசுறது யாது பேசுறதுன்னு அளந்து அளந்து பேச வேண்டியதா இருக்கு. எத்தனை நாளைக்கு இப்படி பேச சொல்ற? அண்ணன் இருந்த வரைக்கும் நான் கட்டில்ல போய் உரிமையா படுத்துக்குவேன், இப்ப ஒரு தலைவலினா கூட என்னால அங்க போய் படுக்க முடியல. எப்ப பார்த்தாலும் 24 உன் மருமவக்காரி தான் மறந்து கிடக்கா. நான் அவ எப்ப வெளியே போவா அப்படின்னு எட்டி எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு வர நான் படுத்திருந்ததுக்கு என்ன மானங்கிட்ட கிளி கிளிக்கிறா. ரெண்டு பேரும் இல்லைன்னு தானே படுத்தேன், சரி சின்ன பிள்ளை படுத்துட்டு போகுதுன்னு நினைக்கலா? எங்க ரூம்ல உனக்கு என்ன வேலைங்கிறா? உன் நிலைமை எனக்கு புரியுதுட்டி. உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து அவன் கையில உன்னை பிடிச்சி கொடுத்துட்டா நானும் சந்தோஷமா கண்ணு மூடிடுவேன். எனக்கு வேற என்ன இருக்கு? உன் மவன் கிழிப்பான், நீ கனவு கண்டுகிட்டு. அவன் இது வரைக்கும் என்ன சொன்னா, உனக்கு அப்படி மாப்பிள்ளைய கொண்டு வருவேன் இப்படி மாப்பிள்ளைய கொண்டு வருவேன்னு. இப்ப ஏதாவது பேச்சை எடுக்கானா வாய மூடிக்கிறான். இதுல இருந்தே தெரியல அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான்னு உன் புருஷனும் குடிக்காரன் என் அப்பன். எனக்கு கல்யாணம் நடக்குங்க நடக்காதாங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு. என்னத்த டீ கிழிச்சாங்க கிழிச்சாங்கிற என்னதான சொல்லிக்கிட்டு இருக்க? என்னத்த சொல்லுவான். நான் சொன்னா உனக்கு குத்தமா தானே இருக்கும்? என்னமா, அவ அம்மா வீட்டுலதான் விட்டுருக்கேன், இப்ப என்ன அதுக்கு? நான் சொன்னா மட்டும் உனக்கு குத்தமா தெரியும். அவளுக்கு நம்ம வீட்டுல வேலை செய்யன்னா வலிக்கும், ஆத்தா வீட்டுக்குன்னா அப்படியே வேலைய செஞ்சு கிளிப்பா. பாயமுடு, அவ உன் அண்ணி அரைஞ்சு பல்லைகள் எல்லாம் கலத்தி போடுவேன். ஆமா, உன் கோவத்தை என்கிட்ட தானே காட்ட முடியும். அவ கிடக்குறா சின்ன கழுத. ஆமா, உன் பொண்டாட்டிக்கு இப்ப அங்கே என்ன வேலை? எடுத்துறேன் கவுத்தனி, எப்ப பார்த்தாலும் ஆத்தா விடையே கதின்னு இருக்காளே. இங்க வீட்டுல வேலை இல்லையா? சரி எங்கேயோ கடைக்காட்டுக்கு போனியே, சரி போயிட்டு வீட்டை பக்கம் வருவியன்னு பார்த்தா நீ என்னன்னா பொண்டாட்டிக்காரியா அங்க கொண்டு விட்டுட்டு வந்தேன்னு கூசாம சொல்லிக்கிட்டு நிக்கிறேம்மா. அவ போனா கொண்டு போய் விட்டேன், இது ஒரு குத்தமாமா? சரி சோத்த பொங்கிட்டியா, சோத்த போடு. உன்
மாமியார் தான் வடிச்சு வக்கனையா கொட்டியிருப்பல்ல, நல்ல கோழி குழம்பு வச்சு நல்ல ருசியா சோறு போட்டிருப்பாள, போடலையா? இங்க வந்து சோத்த போடுங்கிற வாய மூடுன்னு அரைஞ்சு பல்லைகள் எல்லாம் கலத்தி போடுவேன், சும்மா எங்கிட்டே வம்படைந்துகிட்டு இருக்காத. என்னல இங்க வந்து சோத்த போடுங்கிற? நீ வெளியே போனியே, வெளியே தின்னுட்டு வருவேன்னு நினைச்சேன். ஆமாமா, கடை கடையா திங்கிறதுக்கு தான் போறனும். ஏமா, சோறு ஆக்குனியா இல்லையா? சோத்த ஆக்கிட்டேன், குழம்பு கூட்டுக்கு ஒண்ணும் செய்யல. தக்காளிய வதக்கி தரட்டா, சாப்பிடுதியா? சரிமா, நான் போய் துணிய மாத்திட்டு வரேன், இருக்கிறத வையி. பாத்தியாட்டி, இதுதான் என் புள்ள, என்னத்தை வச்சாலும் சாப்பிடுறேன்னு சொல்றான் தெரியுதா? உன்ன மாதிரி மூஞ்சி முறைய காட்ட மாட்டான், அதனாலதான் அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணும். ஒரு ஆம்பளேட்ட போட்டு கொடுப்பேன், பெருசா சொன்னிய, போய் ரெண்டு முட்டையை வாங்கிட்டு வா, பிள்ளைக்கு ஆம்பளேட்ட போட்டு கொடுக்கட்டும். உனக்கு அவனை பார்த்தாதான் பிள்ளையா தெரியும், என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அறிவு கட்ட கழுத, போ சட்டுப்பட்டுனே வாங்கிட்டு வா. போறேன் தாயே, போறேன், போலனா விடுவிய. ஒரு மாதிரி இருந்துச்சா? அதுக்கு என்ன, உங்க கூடயே இருந்துட்டா போதும், எனக்கும் ஹாப்பியா இருக்கும். அந்த மாமா உன்னை நல்லா பாத்துக்கிட்டா பாக்கலையா? எதுனாலும் நீ யாங்கிட்ட சொல்லு, நான் போய் கேக்கடன் சரியா? ஆமா, இவடு படிய இவடு, இவடு போய் கேட்டுருவாரு. இவ்வளவு ஊடமுக்கா, யாமல என் ஓட்டல கிடைச்சு வச்சிருக்க. நீ எல்லாம் என்ன அக்கா நோக்கா? சரி வா.